டா இந்த டேபிள் வந்து நீ டவுட் கேட்டால இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சரியா, இந்த டேபிள் எப்படி போட்டிருக்குன்னா இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த டேபிள் போட்டிருக்கு. அது எப்படி யூஸ் பண்ணியிருக்குங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள்னு போட்டு இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாத்தையும் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஐன்னு எடுத்திருக்கு, இதெல்லாத்தையும் ஜேன்னு எடுத்திருக்கு. ஓகேவா, இது என்னன்னா C11, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கிறதுனால இது C11 டினோட் பண்ணுவோம். இது C12 டினோட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ C12 இது வந்து C13, அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடணும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் எது க்வெஸ்சன்ல கொடுத்திருக்கான், ப்ரொடக்ஷன் காஸ்ட் பெர் பேக் பேக் இஸ் $40 கொடுத்திருக்கான். ஸோ அந்த டாலர் அப்படியே போடணும், அவ்வளோதான். ஓகேவா, அடுத்த எக்ஸாம்பிள் பாரு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் போடுவோம். இதை பாரு, இது அடுத்த எக்ஸாம்பிள் C24. இதில் ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 4. ஸோ ஐ வந்து சின்ன வேல்யூ தானே, அப்படின்னா இந்த கண்டிஷனை தான் நீ யூஸ் பண்ண போற. I less than J, இந்த கண்டிஷனை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ண போகிறேன், அது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 40, கரெக்டா, ப்ளஸ்ஸு ஹோல்டிங் காஸ்ட் எப்படி நீ ஆட் பண்ணணும்னா, ஐ லெஸ் தேன் ஜேயா இருக்கா. ஸோ வந்து நீ என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாரு. டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் 4 - 2, 2 தானே டிஃப்ரென்ஸு. ஸோ 2 times ஹோல்டிங் காஸ்ட் போடணும், 2 times ஹோல்டிங் காஸ்ட். ஹோல்டிங் காஸ்ட் வந்து க்வெஸ்சனில் இருக்கு, $0.50. ஸோ ஓகேவா, 2 times ஏன் வந்து 0.50 போட்டிருக்குன்னு உனக்கு இந்த நேரம் புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது உனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி 4-1, இங்கே ஐயோட வேல்யூ 4, ஜேயோட வேல்யூ 1. ஸோ ஐ பெரிய வேல்யூ தானே, ஐ கிரேட்டர் தான் ஜே, இந்த கண்டிஷனை பார்க்கணும். ஸோ இதை எப்படி எழுதணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ப்ளஸ் பெனாலிட்டி காஸ்ட். பெனாலிட்டி காஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு பாரு, க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்கு. பெனாலிட்டி காஸ்ட் வந்து $2, சரியா. ஸோ $2, அப்போ அது எப்படி போடணும், ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வச்சு போடணும். 4-1 என்ன டிஃப்ரென்ஸு, 3 தானே, 4 - 1, 2 டிஃப்ரென்ஸ் 3 தானே. ஸோ 3 times பெனாலிட்டி வேல்யூ போடணும், புரிஞ்சா. ப்ரொடக்ஷன் ப்ளஸ் பெனாலிட்டி வேல்யூ 3 times ஏன் போட்டிருக்குன்னா, ரெண்டோட டிஃப்ரென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பெனாலிட்டி வேல்யூ போடணும். இது எல்லாத்தையும் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது இது கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் எல்லா இதுவும் போட்டிருக்கு. ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கேன், இனி புரியலன்னா நீ திரும்ப கேளு, சரியா.